உன் இனத்தார் விடுவிக்கப்படுவர். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 1-3 முடிய. அக்காலத்தில் உன் இனத்தாருக்கு தலைமை காவலரான மிக்கேல் எழும்புவார். மக்களினம் தோன்றியது முதல் அக்காலம் வரை இருந்திராத துன்ப காலம் வரும். அக்காலத்தில் உன் இனத்தார் விடுவிக்கப்படுவர். நூலில் யார் யார் பெயர் எழுதப்பட்டுள்ளதோ அவர்கள் அனைவரும் மீட்கப்படுவார்கள். இறந்து போய் மண் புழுதியில் உறங்குகிற அனைவருள் பலர் விழித்தெழுவர். அவருள் சிலர் முடிவில்லா வாழ்வு பெறுவர், வேறு சிலரோ வெட்கத்திற்கும் முடிவில்லா இழிவுக்கும் உள்ளாவர். ஞானிகள் வானத்தின் பேரொளியைப் போலவும் பலரை நல்வழிக்கு கொணர்ந்தவர் விண்மீன்களைப் போலவும் என்றென்றும் முடிவில்லா காலத்திற்கும் ஒளி வீசி திகழ்வர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா அடைக்கலம் பூகொந்துள்ளேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவரின் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுரே. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ள என் இதயம் மக்களிக்கின்றது, என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது, என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டேன். உம் அன்பனை படுகுழியை காண விடமாட்டி. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ள வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீ. உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இசை பரிம பகம பரிச ஒரே பலியினால் என்றென்றைக்கும் நிறைவுள்ளவர் ஆக்கினார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 11-14,
மேலும் 18. சகோதரர் சகோதரிகளே, ஒவ்வொரு குருவும் நாள்தோறும் இறை ஊழியம் புரியும் போது மீண்டும் மீண்டும் அதே பலிகளை செலுத்தி வருகிறார். அவையோ பாவங்களை ஒருபோதும் போக்க இயலாதவை. ஆனால் இவர் ஒரே பலியை பாவங்களுக்காக என்றென்றைக்கும் என செலுத்திவிட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்துள்ளார். அங்கே தம் பகைவர் தமக்கு கால்மனை ஆக்கப்படும் வரை காத்திருக்கிறார். தாம் தூயவராக்கியவர்களை ஒரே பலியினால் என்றென்றைக்கும் நிறை உள்ளவராக்கினார். எனவே பாவ மன்னிப்பு கிடைத்த பின் பாவத்திற்கு கழுவாயாக செலுத்தும் பலிக்கு இடமே இல்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மானிட மகன் முன்னிலையிலே நிற்க வல்லவராவதற்கு எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க் எழுதிய நற்செய்தி 13வது பிரிவு, பிரிவு 13 வார்த்தைகள் 24-32 முடிய. அக்காலத்தில் இயேசுதாம் சீடர்களுக்கு கூறியது, அந்த நாட்களிலே வேதனைகளுக்கு பிறகு கதிரவன் இரண்டு விடும், நிலா ஒளி கொடாது, விண்மீன்கள் வானத்திலிருந்து விழுந்த வண்ணம் இருக்கும், வான்வெளி கோள்கள் அதிரும். அப்பொழுது மிகுந்த வல்லமையோடும் ஆட்சிமையோடும் மானிடமகன் மேகங்கள் மீது வருவதை காண்பார்கள். பின்பு அவர் வானதூதரை அனுப்பி அவர்கள் மண்ணுலகிலே 1 கோடியிலிருந்து விண்ணுலகிலே 1 கோடி வரை 4 திசைகளிலிருந்தும் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டிச் சேர்ப்பார். அத்திமரத்திலிருந்து ஒரு உண்மையை கற்றுக்கொள்ளுங்கள். அதன் கிளைகள் தளிர்த்து இலைகள் தோன்றும் போது கோடைக்காலம் நெருங்கி வந்துவிட்டது என நீங்கள் அறிந்து கொள்கின்றீர்கள். அவ்வாறே இவை நிகழ்வதை காணும்போது மானிட மகன் கதவை நெருங்கி வந்துவிட்டார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இவை அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒழிந்து போகாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா. ஆனால் அந்த நாளையும் வேளையையும் பற்றி தந்தைக்கு தவிர வேறு எவருக்கும் தெரியாது. விண்ணகத்தில் இருக்கின்ற தூதருக்கோ மகனுக்கோ கூட தெரியாது. கிறிஸ்துவின் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.